ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் தான வந்து குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க கஸ்தூரிக்கு உடனே வந்து கதிரை வந்து கொண்டு போய் விடுற சொன்னாங்கல்ல அப்போ வந்து கதிர் வந்து வழக்கி விழுந்துடுறாங்க ஸோ தன முல்லை வந்து பிடிச்சிடுறாங்க இது வந்து கொஞ்சம் ரொமான்ஸாக போயிட்டுருக்கு இன்னும் இப்படி வழக்குது அப்படின்றாங்க இல்லைங்க கொஞ்சம் சோப்பு கொஞ்சம் லுக்யூடு அதிகமாக ஊற்றிதான் அதுதான் ஆசை நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க ஸோ ஓகே குழந்தை வந்தால் எதாவது பண்ணணுமா சித்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பெரிய பேனர் வைங்க அப்படின்றாங்க உடனே கதிர்க்கு வந்து சம நோஸ்கட் ஆகிடுச்சு அவங்க வீட்டில் குழந்தை பெக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏய் சீக்கிரம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண அன்னி வந்து அன்னிக்கு எதாவது ஆகிடப்போகுது குழந்தையோட வராங்க அப்படின்ட்டு கதிர் வந்து முல்லைக்கிட்ட சொல்லிடுறாங்க சொன்னக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க வெளில போய் கதிர் எட்டி எட்டி பார்க்குறாங்க இன்னும் இன்னும் அன்னி வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதே டைமில் அங்கே வந்து நம்மளுடைய கண்ணனும் ஐஸ்வர்யாவும் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப போகிறேன் ஏன் எங்கள் அன்னி பையனை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவுடர் அடிக்கிறாங்க தலையெல்லாம் சீவுறாங்க தலையில் முடியே இல்லை நீ எதுக்கு சீவுற அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க சரி ஓகே கார் வந்துடும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து கார் வருது மீனா வந்து ரெண்டு ஜீவன் காத்துட்ருக்கு அன்னி குழந்தைய பார்க்குறதுக்கு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்காங்க குழந்தை வந்து வந்திருச்சு ஸோ ரெண்டு பேரும் நிற்கிறாங்க முல்லை வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி அந்த டைமில் வந்து உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே போயிடுறாங்க ஆனால் தானம் அப்படியே நிற்கிறாங்க குழந்தையை தூக்கி காட்டுறாங்க பின்னாடி நின்று கண்ணன் பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பி அவங்களுக்கு ஸோ ஐஸ்வர்யம் பார்த்துட்டாங்க அப்படியே அன்னி மாதிரியே இருக்கான் பையன் ரொம்ப அழகாக இருக்கான் நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறமா வந்து முல்லை ஆரத்தையை கொடி உள்ளே போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தினம் எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க உள்ளே போய் கீழே குழந்தைய வச்சுட்டு எல்லாமே சுற்றி உட்காந்து கொஞ்சிறாங்க குழந்தை அழுது அப்புறம் வந்து தலாட்டு பாடுறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க எல்லாருமே லட்டு சாப்பிட்றாங்க நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது தனம் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாங்க ஸோ குழந்தை பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க குழந்தைய பார்த்து கொஞ்சிகிட்டு இருக்காங்க மூர்த்தி வந்து இப்போ தான் கடைக்கு போனார் உடனே வந்துட்டார் குழந்தைய பார்க்கணுன்னு மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க கையில் எங்கன்னு கேட்குறப்ப கையில் உள்ள தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த டைமில் வந்து மீனாவுடைய அம்மா அப்பா தான் வராங்க ஸோ அவங்க வரேன்னு சொன்னதுனால நான் சீக்கிரம் வந்துவிட்டேன் வீட்டுக்கு அப்படின்றாங்க உடனே கஸ்தூரி வந்து டபுள் கேம் விளாட்றாங்க அவங்க அவங்க சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு முல்லை சாப்பாடு கூட அப்படி இருக்காது அப்படின்ட்டு முல்லை வந்தக்கப்புறம் சாப்பாடு தான் சூப்பர் அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு சூப்பராக போயிட்டுருக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ